அனைவருக்கும் வணக்கம். இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முன்னணி நாடாக தொடர்ச்சியாக திகழ்ந்து வருது. குறிப்பாக செயற்கைக்கோள் அனுப்புவது, அதன் மூலமாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது, அதுவும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலமாகவே செயற்கைக்கோளை அனுப்புறது, இது மாதிரியான விஷயங்களில் இந்தியா ஒரு முன்னணி நாடாக தான் இருக்கின்றது. இதன் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக நிலவை ஆய்வு செய்வது, செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வது, இது மாதிரியான விஷயங்களில் இந்தியா ஈடுபட்டு வருகின்றது. நிலவை ஆய்வு செய்வதற்கான திட்டம் சந்திராயன் திட்டம் என்று அதன் திட்டம் தீட்டப்பட்டது. சந்திராயன் 1 விண்கலம் 2008 ஆண்டு நிலவுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் நிலவுக்குன்னா அது நிலவு தரையிறங்குவதற்கான விண்கலமாக இல்லை, அது நிலவின் புவிவட்ட பாதையை சுற்றி வந்து அங்கிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும், அங்கிருந்து பல தகவல்களை இந்தியாவுக்கு அனுப்பும், அதன் மூலமாக பல்வேறு ஆய்வுகளை நாம் மேற்கொண்டோம். தற்போது சந்திராயன் 2 என்கின்ற விண்கலம், அது சந்திராயன் 1 அது வேறுபட்ட விதமாக இருக்கின்றது. ஏனென்றால் சந்திராயன் 1 நிலவின் புவிவட்ட பாதைக்கு மட்டும்தான் போச்சு, ஆனால் சந்திராயன் 2 நிலவின் புவிவட்ட பாதைக்கு செல்லும், அங்கிருந்து தரையிறங்குவதற்கான ஒரு லேண்டர், அதாவது விக்ரம் என்கின்ற ஒரு லேண்டர் அதில் இருக்கும். அந்த லேண்டர் நிலவின் தரையில் இறங்கும், அதற்கு பின்னதாக அதில் இருக்கின்ற பிரக்யான் என்கின்ற ஒரு ரோவர், அது நிலவின் தரையில் ஊர்ந்து சென்று அது ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு அது உதவி செய்யும். இந்த விக்ரம் என்கின்ற லேண்டர் நிலவின் தரையில் சனிக்கிழமை அதிகாலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது இறங்குவதற்கான திட்டம் அந்த நேரத்தில் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. வெற்றிகரமாக அது தரை இறங்கும் பட்சத்தில் இந்தியா நிலவின் தரையில் இறங்கின 4வது நாடு என்கின்ற பெருமையை பெறும். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அடுத்து இந்தியா அந்த வரிசையில் இடம்பெறுவதற்கான பெருமை அனைவரையும் சேரும். நிலத்தில் பல்வேறு ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளவிருக்கின்றோம். இந்த ஆய்வுகள் பல விதமான தொழில்நுட்ப ரீதியான, அறிவியல் ரீதியான ஆய்வுகள் இருந்தாலும் 2 முக்கியமான விஷயங்கள் நம் அனைவருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கின்றது, அனைவரின் எதிர்பார்ப்பையும் இருக்கின்ற விஷயமாக இருக்கின்றது. 1, நிலவின் நிலப்பரப்பில் தண்ணீர் இருக்கின்ற விஷயத்தை ஏற்கனவே நாசாவாக இருந்தாலும் சரி, சந்திராயன் 1 தண்ணீருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற தகவல் நம்மளுக்கு அளித்திருக்கின்றது. நிலவின் தண்ணீருக்கான வாய்ப்புகள், இதை துல்லியமாக ஆய்வு செய்வது ஒரு மிக அனைவருக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீர் தான் அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றது. இந்த பூமியில உயிரினங்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது நீர் தான். நீரிலிருந்து தான் ஒரு செல் உயிரினங்கள், மைக்ரோப்கள் அங்கு தோன்ற ஆரம்பித்தது. அதன் பரிணாம வளர்ச்சியாக தொடர்ச்சியாக தற்போது இருக்கின்ற விலங்குகளிலிருந்து மனிதர்கள் வரை பல லட்சம் கோடி செல்களை கொண்ட விலங்குகள் அனைத்தும் உருவாகி இருக்கின்றது. நீர் இருப்பதை உறுதி செய்தால் ஒருவேளை அங்கு உயிரினங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு காலமாக விண்வெளியில் இருக்கின்ற ஏலியன்கள் குறித்து நாம் பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் நாம் பல்வேறு கதைகள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை உண்மையிலேயே அப்படி உயிரினங்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, ஒருவேளை அந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்கின்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பூமியின் புவிவட்ட பாதையில் விண்வெளி ஆராய்ச்சி மையம் பல்வேறு நாடுகளை சேர்ந்து அது நடத்தப்படுகின்றது. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 200 மைல்கள் தாண்டி அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கின்றது. அதை அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப் போன்ற நாடுகள் சேர்ந்து நடத்துகின்றார்கள். அதில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். தொடர்ச்சியாக அங்கு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அதில் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்த கட்டமாக ஒருவேளை நிலவில் இது மாதிரியாக தங்கி ஆய்வுகளை மேற்கொள்ள முடியுமா என்கின்ற ஒன்று அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக விக்ரம் என்கின்ற லேண்டர் நிலவில் தரையிறங்க வேண்டும், அதுவே மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கும். அடுத்த கட்டமாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா ஒரு முன்னணி நாடு என்பது அனைவரும் அறிந்ததுதான். இது ஒரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியில் வெற்றி என்பது இந்தியாவின் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பை கூட்டும். அது அனைவருக்கும் ஒரு பெருமையான விஷயமாக தான் இருக்கு. இது போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருந்துகள் தி ரூஸ்டர் நியூஸுடன்.